வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் ஜெய லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வில்லா வந்து ஒரு ட்வின் வில்லா, ஓகேங்களா? அதாவது ரெண்டு வீடு சேர்ந்து தான் ஆக்சுவலாக, ஆனால் ஒரு எலிவேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த எலிவேஷன் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லாகவே பிபிள்ஸ், ஸோ கூழாங்கல் போட்டிருக்கோம். அதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது மாதிரி தான் வரப்போகுது அந்த எலிவேஷன், இது மாதிரி ட்வின் வில்லா வந்து இது மாதிரி வரப்போகுது. ஸோ அவுட்லுக் போக போக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டும் லிண்டல் லெவல் வரைக்கிறது மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதோட பிளான் பாருங்கள். உங்களுக்கு ரெண்டு என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் தான் கேட்டாங்க, ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் தான் கொடுத்துருக்கோம். சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும் ரோடு. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம், ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூம், பேக் சைடில் ஒரு பெட்ரூமு. ஸோ நீங்கள் டபுள் எயிட் மாடல், இது ரெண்டு வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிட்டோ இல்லை என்ன பண்ணியிருக்கோமோ அதே அதே மாதிரி கான்செப்ட். ஆனால் நீங்கள் வெளியேந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடு மாதிரி தெரியும். ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டூப்ளெக்ஸ் மாடல். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதில் ஆறு பெட்ரூம் இருக்குது கரெக்ட் ஆக்சுவலாக. ஆனால் வெளியேந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடு மாதிரி இருக்கும், ரெண்டு வீடு ஆக்சுவலாக. இதுதான் வந்து சைட்டு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பழைய ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஃபோன் அதனால் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நடக்கிறது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இப்போ வீடியோஸ் பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு அடிக்கு மேலே போட்டிருக்கோம். ஏன்னா ரோடு வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹைட் ஏற்றி போட்டிருக்கோம். தண்ணி வர ஏரியா அந்த ஏரியா. ஸோ அதனால் ஹைட் ஏறி தான் போட்டிருக்கோம். பாருங்கள், தாத்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குது. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் செப்டிக் டேங்க்கு. இப்போ நாங்கள் எப்பவுமே இப்போ இதில் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு விண்டோவை பாக்ஸ் டைப் விண்டோ மாதிரி சில் லெவலே வந்து ஒரு பாருங்கள் காமிக்கிறேன். பாருங்கள், சில் லெவலே வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஃபைவ் ஃபீட்டில் ஒன்று இருக்கும், ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் ஒன்று இருக்குது. பாருங்கள், இப்போ அடிச்சிருக்காங்க, பாருங்கள் ஸ்லாப் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் போக போக பாருங்கள், ஸ்டேஜ் வைஸாக நான் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த விண்டோஸ் எதுக்கு கொடுத்துருக்கோன்றது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இந்த பக்கம் ஒரு மெயின் டோர், அந்த பக்கம் ஒரு மெயின் டோர். இது பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் மெயின் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்டதுனால ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது இது வந்து அவுட்டர் சைடு. இந்த அவுட்டர் சைட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, ஏன்னா டூப்ளெக்ஸ் வில்லான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் ஒரு பீம் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் டைப்பில் வரப்போகுது ஒரு விண்டோ. ஸோ இதில் வந்து எல் டைப் விண்டோ அதிகமாக வரப்போகுது. அதில் போக போக பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஸோ இப்போ மேலே ஏறி பார்த்தோன்னே எப்படி சொன்னால் பார்த்தீங்களா, சவுத் ஃபேஸிங் எலிவேஷன் எலிவேஷனு இதுதான் சவுத் ஃபேஸிங் எலிவேஷன். ஆக்சுவலாக அதை ரோடு. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி வரப்போகுது. என்ட்ரி ஆனது ஒரு கிளாஸ் மாதிரி வரப்போகுது. இதுதான் மெயின் டோர் மாதிரி கொடுக்க போகிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் எப்பயுமே நாங்கள் வந்து சில் பீம் கான்கிரீட் போடுவோம். எப்பயுமே அதாவது ஒன் மீட்டரில் போடணும். அது பேசிக் எப்பயுமே நீங்கள் யாரெல்லாம் போகிறாலும் சொல்லுங்கள், ஒன் மீட்டரில் எப்பயுமே சில் கான்கிரீட் போடணும். இது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான விண்டோஸ் வரப்போகுது. இப்போ அந்த இப்போ சென்டராக பார்க்குறீங்க பார்த்திங்களா, சென்டராக பார்க்குறது அந்த ரெண்டு வீடும் பிரியர் கணக்கு, ஓகேங்களா? அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஹாலு, பெரிய ஹால் மாதிரி இருக்கும். இந்த சென்டரில் தான் உங்களுக்கு வந்து சாய்பாபா ஸ்டாச்சு வைக்க போகிறோம் நாங்கள். இந்த ரெண்டு வாலும் பிரிஞ்சிடும். இப்போ ஸ்டார் கேஸ் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு வால், இந்த ரெண்டு இதுலேயும் வந்து உங்களுக்கு பிரிய போகுது. ஆனால் ட்வின் வில்லா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடுமா இருக்கும், வில்லா உள்ளே வந்தோன்னா தனித்தனியாக இருக்கும். ஒரு ஒரு சிங்கிள் வால் தான் ரெண்டு வீடும் பிரிக்க போகுது. ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன், இங்கே ஒரு டிசைன் மாதிரி பண்ணலாம். சிஎன்சி கட்டிங்கில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்கோம், சிஎன்சி கட்டில் டிசைன் பண்ண போகிறோம். இதிலேருந்து அவுட்டில் வெளியே போனீங்கன்னா ஒரு அந்த பக்கம் கிச்சனுக்கு அவுட்டில் என்ட்ரியில் வந்து ஒரு என்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்களா மொத்தம் ஹால் பெருசாக இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம், காமன் டாய்லெட். இது அவுட்டர் வெளியே போகிறதுக்கு இதுக்கு ஒரு காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா வரப்போது, வாஷிங் மிஷின் தனியாக ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அப்படியே மிரர் பண்ண மாதிரி இருக்கும் அந்த வீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரவுண்டு தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃப்யூச்சரில் போக போக அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த ரவுண்டுக்காக தான் கொஞ்சம் மெனக்கெடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் இதே தான் அந்த அந்த வீடு பார்த்திங்கன்னா அது அப்படியே டிட்டோ இது மிரர் பண்ண மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே, டோட்டலாகவே. இப்போ இந்த ஒரு வால் மட்டும் போடணும், க்யூரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கிச்சனு, அதே மாதிரி டாய்லெட் போகுது. இந்த பாக்ஸ் எதுக்கு, சின்ன பாக்ஸ் எதுக்கு கொடுத்துருன்னா அதில் ஒரு வுட் ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம். பழைய வேஸ்டேஜ் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு டிசைனாக மாற்ற போகிறோம் ஃபுல்லாகவே. இப்போ இந்த இந்த கேப்லாம் வந்து எதனா ஒரு டிசைன் மாதிரி பழைய வேஸ்டேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு காமன் டாய்லெட். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுங்க பாருங்கள், அடுத்த ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
தேங்க்யூ.